Good morning, students. Now, exercise 51, sorry, 5.1, part 175. You can see video time for you. You can see the video for you. Find the length of the median. Median is first you are finding the midpoint. Midpoint is the opposite vertex. Join the line segment is the median. This is the 9th day. BC is the midpoint, AC is the midpoint, AB is the midpoint. First, the 3 midpoint is the midpoint. That is the midpoint. Midpoint D, midpoint E, midpoint F. D is BC. So, BC coordinate is, you know the formula S1 plus S2 by 2, Y1 plus Y2 by 2. The value substitute for X1, 0 plus S2 minus 5 by 2, Y1 plus Y2 by 2. X1 Y1 Y2 1 plus minus 5 by 2 minus 1 plus 3 by 2. இந்த பாயிண்ட் இது சிம்பிளை பண்ணி இங்க எழுதி வச்சிருக்கோம். E value minus 2, 1. Then after that, midpoint F we want to find. F வேணும்னா எதை எடுக்கணும்? Aவையும் B ஐயும் எடுக்கணும். ஏன்னா AB னுடைய மிட்பாயிண்ட் தான் F. So AB இங்க எழுதிட்டு இந்த மிட்பாயிண்ட் ஃபார்முலா வச்சு இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So இந்த 3 மிட்பாயிண்ட்டும் நமக்கு தெரியும். இப்போ மீடியன் கண்டுபிடிக்கணும். AB மீடியம் இந்த மிட்பாயிண்ட்டையும் இந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணதுதான் மீடியன். சோ D எடுத்துட்டோம்னா இதுக்கு ஆப்போசிட்டா என்ன வெர்டெக்ஸ் இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். D னுடைய ஆப்போசிட் வெர்டெக்ஸ் A. சோ AD மீடியன் AD இது மிட்பாயிண்ட் இல்லை. மீடியன் ஃபார்முலா லென்த். லென்த் ஆஃப் 9th படிச்சிருக்கோம். லென்த் கண்டுபிடிக்க பாருங்க. ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கேர் பிளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கேர் அதாவது x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கேர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கேர். இனி எனிவே வி கேன் என்ன ஹோல் ஸ்கேர்ங்கறப்ப உள்ள நம்ம ரிவர்ஸா எழுதினாலும் ஆன்சர் வந்து மாறும். சோ அடுத்து மீடியன் BE தென் மீடியன் CF இது எல்லாமே எழுதி வச்சிருக்கோம். AD னா Aவும் Dயும் எழுதியிருக்கு. BE க்கு BE then CF க்கு CF median AD then median BE then median CF. இப்போ நம்ம இத அப்ளை பண்ணலாம். so root of x1 1 minus x2 ஏற்கனவே இங்க பார்முலால ஒரு மைனஸ் இதுல ஒரு மைனஸ் இங்க ஏற்கனவே இருக்கிற மைனஸ் இந்த மைனஸ் பார்முலால ஒரு மைனஸ் இது மட்டும் கேஷ்ல பார்த்துக்கோ. ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 இது y1 மாத்தி எடுத்துக்கலாம். இதை வேணாலும் y1 எடுத்துக்கலாம். சேம் ஆன்சர் இருக்கும். தென் மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் பார்முலால வர மைனஸ் இந்த மைனஸ் இந்த ஆன்சர்லயே இருக்கு. ஸோ இது இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது என்ன இது மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 பிளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 1 minus 7/2 whole square. இதுக்கு LCM என்ன 2. so LCM 2 cross multiply 2 plus 5/2 whole square plus இதுக்கு cross multiply பண்ண என்ன வரும் minus 2 minus 7/2 whole square. ஒன்னே இல்ல just LCM 2. so cross multiply now there is answer as 5 plus 2 7. so 7/2 whole square பிளஸ் மைனஸ் மைனஸ் 9/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49. நான் மொத்தமாக 4 எழுதிக்கலாம். இதுக்கும் 4 வரும் இதுக்கும் 4 வரும். ஸோ டோட்டலாக 4 எடுத்துக்கலாம். இங்கே 81. ஸோ இதை ஆட் பண்ணால் வாட் யூ கெட் ரூட் ஆஃப் 109 பிளஸ் 1 0 130. ஸோ 130 ஆட் பண்ணி பாரு 130 வரும். இப்போ இந்த ரூட் ஆஃப் 4 என்ன 2 னு வெளிய எடுத்துக்கலாம். சோ இது ஆன்சர். சோ இது வந்து லெந்த் ஆஃப் தி மீடியன் AD. சோ மீடியன் AD ஓட லெந்த்.
So first part over. Next இதே formula இங்க apply பண்ணிட்டு கை விட்டு போடு x1 0 minus x2 ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இதுக்குள்ள ஒரு மைனஸ் இருக்கு ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 4 minus y2 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் 2 ஸ்கொயர் என்ன வரும் 4 வரும் ஏன்னா 0 வர்றப்ப லீவ் இட் 4 மைனஸ் 1 3 ஆ 3 ஸ்கொயர் என்ன வரும் 9 ஆட் பண்ணா 1 3. இத பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிக்கல் ஆன்சர் மாதிரி வரும் இங்க ரூட் ஆஃப் 130 இங்க ரூட் ஆஃப் 13 அடுத்த ஆன்சர் ரூட் ஆஃப் 130 சேம் ஆன்சர் வில் கம் தேர் சோ ஆன்சர் மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த க்வெஸ்சன் வந்தாலே ஆன்சர் ரூட் ஆஃப் 130/2 இதே ஆன்சர் அங்க வரும் தென் ரூட் ஆஃப் 13 சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் ஓவர் இங்க ரூட் ஆஃப் இப்படி கை வச்சுட்டா அப்பதான் ஈஸியா இருக்கும் இது x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 மைனஸ் y/2 ஹோல் ஸ்கொயர் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் என்ன 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் 10 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இங்க 3 2 சார் 6 மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் கண்டிப்பா இந்த ஆன்சர் தான் வரும் ரூட் ஆஃப் 130/2 சோ ஈக்குவல் டு மைனஸ் 11/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 11/2 என்ன வரும் 121 ஸ்கொயர் கூட மைனஸ் இருந்தாலும் பிளஸ் தான் பிளஸ் 3 ஸ்கொயர் என்ன 9/2 ரெண்டு ஆட் பண்ணா வாட் இட் இஸ் சோ ரூட் ஆஃப் 130 நியூமரேட்டர் அந்த 4 நியூமரேட்டர் இதை விட்டு எடுத்துக்கணும்னா பை 2 இது ஒரு பேங்கிங் நம்பர் மாதிரி நமக்கு ஈஸியா ஞாபகத்துக்கு ஆன்சர் தி சேம் ஆன்சர் இஸ் கமிங் தேர் சோ தி நடுவுல வர ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 30 சோ திஸ் பார்ட் ஓவர் இது கொஞ்சம் பெரிய சம் 5 மார்க்ஸ்ல வரும் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த எக்ஸர்சைஸ் ஓவர் சோ எக்ஸர்சைஸ் 5.2 இந்த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் see தேர் வி ஆர் சீயிங் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 வெர்டிசஸ் கொடுத்திருக்கோம் அதுல ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் பேசி தேங்க்யூ